பொன்முடி மேல போட்ட கேஸ் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல போடுறாங்க, அதே மாதிரி இவர் மேல போடுற கேஸும் எல்லாம் ஏடிஎம்கே பீரியட்ல. அப்ப இதுல முகாந்திரம் இருக்கிற கேஸை தான் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. அப்படி தீவிரமாக ஒரு பக்கம் இவர் குற்றவாளின்னு ஒரு 5 ஆண்டுகள் ஆர்கியூ பண்ணிட்டு வந்த அதே டிவிஎஸ்சி சைடு ஆட்சி மாறின பிறகு நிரபராதி அப்படின்னு ஆர்கியூ பண்ணி அவங்கள வந்து விடுவிக்கிறதுன்னு இருக்குல்ல, இதுதான் இங்கே வந்து பெரிய முரணாக இருக்குது. கோர்ட்டோட நீதிபதிகளே வந்து அதை மாற்றுறாங்க, அதுக்கு அப்போ இருந்த தலைமை நீதிபதி ஒப்புதலும் தராது. எப்படி இது சட்டத்துக்கு புறமா உங்களுக்கு அந்த தகுதி வந்தால் அந்த ரைட்ஸே இல்லையே, நீங்கள் எப்படி மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மத்திய அரசுக்கு இடிஎப்டி, மத்திய அரசுக்கு இடிஎப்டியோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை. அவங்க பழி வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க, இல்லை ஆட்சிக்கு வந்த பிறகு தங்கள் மேலே உள்ள வழக்குகளை டைல்யூட் தான் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தா சரி இருக்காது, இதை சிபிஐக்கு மாற்றுங்க, இல்லைனா இடி இதில் இன்வால்வ் ஆகட்டும் அப்படின்னு ஒவ்வொரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். இல்லைனா இந்த கேஸை நானே விசாரிக்கிறேன்னு கூட அவரால் விசாரிக்க முடியும். ஏன்னா அந்த கோர்ட்டை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இல்லை கீழமை நீதிமன்றத்திலேருந்து விடுதிச்சு வந்துட்டிங்களா, நானே எடுக்கிறேன் வா கொண்டா நான் விசாரிக்கிறேன், இப்போ எல்லாத்தையும் எவிடன்ஸ்லாம் எடுத்து வா அப்படின்னு அவர் விசாரிக்கிறதுக்கும் வாய்ப்பு. கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பை படித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எவ்வளோ மோசமாக இருக்கு. அந்த தீர்ப்பு மேலே வைக்கிற விமர்சனத்தை அதிமுக வச்சா கூட பரவாயில்ல, இது வந்து அரசியல் உள்ளவங்க தான். இன்னொரு நீதிபதியே அந்த எம்பி எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கிற நீதிபதியே அந்த தீர்ப்பை வந்து விமர்சிக்கும் போது நேரங்களில் இடியே கூட கிளம்பல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அவங்க கூட சொல்லுவாங்க கொச்சினில் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கிவிங்க ஒரு எல்லாருக்குமே செய்தியில் பிரேக்கிங்லாம் வந்துருச்சு வந்துருச்சு.